இந்த வாட்ஸ்அப் கட்ட என்று உலக உலக வரப்போது பாடி பச்சை வாழ்க்கை நல்லா கட் பண்ணிக்கணும் முதல்ல, அது அந்த மீன் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். வெட்டும் போது கை பார்த்து வெட்டிக்கணும், கை சேர்த்து வெட்டிக்க போகிறீங்க. ஆர்வத்தில் கையை சேர்த்து வெட்டிட்டு கூடாது. நான் நினச்சேன்டா வாழைக்காவை வெட்டின வாழைக்காவை அது மாதிரி ஷேப் தெரியுது அளவுக்கு கட் பண்ணிடணும். மீன் ஷேப்பில் வர எல்லாம் வருது. அரிஞ்சு வாழைக்காவை சுத்தண்ணில் போட்டு மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் அரை வேக்காடு அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். வேக வைத்த வாழைக்காய் வாழைக்காய் மீனவர்களுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க, ஃபஸ்ட்டு அரிசி மாவு தேவையான அளவு, நெக்ஸ்ட்டு கார்ன் மாவு அதுவும் தேவையான அளவு, கரம் மசாலா அதுவும் தேவையான அளவு. மீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுவும் தேவையான அளவு. அப்புறம் சால்ட் அதுவும் தேவையான அளவு. அப்புறம் தேவையான ஆயில் கொஞ்சமும் ஆயில் பிசைஞ்சிக்கலாம். தெரிஞ்சு உள்ளதான் போகணும். மூணு ஆயிடுச்சா, இப்போ வேக வச்ச வாழைக்காவை மசாலாவில் போட்டு பெட்டிப்போம், தடவி வச்சுப்போம். தேவைக்கேற்ப எண்ணெய் வஞ்சிர மீனின் வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் உடையாத மாதிரி பக்குவமாக அப்படியே திருப்பணும்னா மீனோட வாசம் மூக்கை தொலைக்கும். சாமி இந்த வீடு நடுவே சாமி முடிவுனே நான் அடிக்கிறேன். நீங்கள்
மீன் வறுத்து வச்சுருக்கா சூப்பராக இருக்குது. இது மீன் அல்ல, வாழைக்காய் பச்சு தான். உண்மையாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கு. இந்த வாட்ஸ்அப் கட்டை என்று உறவு உறவு வரும்போது போடி. வாழைக்காய் பரவாயில்ல.